அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th இங்கிலீஷ்ல இந்த பேராகிராஃப் கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மொத்தம் 15 மார்க் இந்த பேராகிராஃப்ல இருந்தே நமக்கு வந்து கேட்பாங்க. ப்ரோஸ்ல ரெண்டு கேட்பாங்க, ரெண்டுல ஒன்னு எழுதணும். அதே மாதிரி போயிட்ரியில ரெண்டு கேட்டு ஒன்று எழுதணும். சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு பாத்தீங்கன்னா ஹின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு கேட்பாங்க, அதுலேயே நம்ம ஒன்று தான் வந்து எழுதணும். ஸோ மொத்தமா உங்களோட இந்த ரெடியூஸ்ட் சிலபஸ் 2021 to 2022 வைஸ் பாத்தீங்கன்னா ப்ரோஸ்ல 4 லெசன் இருக்குது, அதே மாதிரி போயம்ல 4 லெசன் இருக்குது, சப்ளிமெண்ட்ரியில 3 லெசன் இருக்குது. ஸோ இப்போ எதெல்லாம் படிச்சுட்டு போனால் நம்ம வந்து 15 மார்க்ஸ் எடுக்க முடியும், அது சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு திங் நான் வந்து சொல்றேன். ஸோ நிறைய பேர் வந்து ஒவ்வொரு லெசன்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், பேராகிராஃப்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு உள்ள டவுட்னா காமன் பேராகிராஃப் படிக்கலாமா, அதாவது ஒரு சம்மரியா படிச்சுட்டு எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுவே எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் இட் வில் ஃபெச் யூ அரௌண்ட் 4 மார்க்ஸ். பட் ஃபுல் 5 மார்க்ஸ் ஆனால் நீங்க கடைசியா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரிலேட் பண்ணணும். இப்போ ஸ்கெச் த கேரக்டர் ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜெகபோன் கேட்டிருந்தாங்கன்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் ஃபேரோனால, ஸோ அவங்கள பத்தி தான் அதிக ஸ்டோரி வந்திருக்குண்ணா. அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க யாருக்காக ஒர்க் பண்ணாங்க, கடைசியில் என்ன நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரி நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து முடிக்கணும். ஸோ அப்படி முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. டோன்ட் வெரி, நீங்க படிச்சுட்டு இருக்க மாதிரி படிங்க, பட் கொஸ்டின் கேத்த மாதிரி கடைசியாக வந்து எழுதிருங்க. ஓகேவா? ப்ரோஸ்ல 4 இருக்குது. ஸோ 4 இருந்தாலே நீங்க ஃபர்ஸ்ட் 2 படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% மேல சேஃபா வைக்கும். ஸோ டைம் இருந்தால் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 படிச்சாலே சேஃபா இருக்கலாம். ஸோ அதே தான் போயம்லையும் ஆர் கேஸ்ட்ரியும் ஆல் த வேர்ட்ஸ் எஸ்டேஜும். ஸோ இந்த ரெண்டு தான் நான் வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன், ரெண்டுமே ரொம்ப ஈஸி. நான் டீட்டெயிலில் 3 இருக்குது, ஏதாச்சும் 2 படிச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இதை நீங்கள் படிக்கணும்னே அவசியம் இல்லை, ஏன்னா ஹின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹின்ஸை நீங்கள் இன்னும் சூப்பராக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் இவ்வளோ வந்து இருக்குது. ஸோ 2, 4, 6 பேராகிராஃப் நீங்கள் வந்து படிங்க, உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்து ஷியூர் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ப்ரோ பேராகிராஃப் எப்படி ப்ரோ எழுதுறது? ஸோ நீங்கள் 3 மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட் ஆன்சர். ஸோ அதுல இருந்து கிட்ட கூட நீங்கள் வந்து பேராகிராஃப் வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுல இருந்து நீங்கள் பேராகிராஃப் நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ ஒன்லி. ஸோ நீங்கள் வந்து ஆனால் படிக்கணும் கண்டிப்பாக. ஸோ படித்தாதான் உங்களால் வந்து எழுத முடியும். ஸோ கதை எழுதுனாலும் இங்கிலீஷில் மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ் கொடுப்பாங்க, அந்த இன்ஸ் படி நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேராகிராஃப். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எப்படி நம்ம ஈஸியாக படிக்கிறது நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை யூஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.